இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு அருங்கோண பேட்டர்ன் கூட இப்படி போடுறதுன்னு பாக்கலாம். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லஞ்ச் பேக் கூட கொஞ்சம் பெரிய சைஸாவே வந்திருக்கும், உங்களுக்கு ஒரு சின்ன மார்க்கெட் கூட சைஸாவே வந்திருக்கும் உங்களுக்கு. அப்புறம் டிசைன் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் வச்சுக்கலாம். இந்த கோடு வந்து சாய்வா உங்களுக்கு வலது பக்கம் சாஞ்சாப்ல உங்களுக்கு இருக்கும். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழையும் மேலேயும் ஒரு பார் மாதிரி போட்டு நடுவுல மட்டும் அருங்கோண பேட்டர்ன் மாதிரி போட்டிருக்கோம் வச்சுக்கலேன். இதே மாதிரியே பாத்தீங்கன்னா இந்த அருங்கோண பேட்டர்ன் மாதிரியே நான் வந்து முதலே நிறைய வீடியோ போட்டிருக்கேன். ஒரு பேசிக்கா எப்படி போடுறது, இதெல்லாமே ஒரே கலர் மாதிரி இல்லைன்னா ஜிக்ஸாக்கா வர மாதிரி எப்படி போடுறது அப்படிலாம் நான் நிறைய போட்டிருக்கேன். அதெல்லாம் கூட நீங்க பாத்துக்கலாம் இந்த மாதிரி வர்றதுக்கு. இந்த கூடையில பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு இந்த லைன் வந்து இப்படி உங்களுக்கு வலது பக்கம் சாஞ்சாப்ல இருக்காப்ல எப்படி இந்த பேட்டர்ன் போடலாம் அப்படிங்கறத நம்ம பாக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு கலர் எடுத்துக்கிறோம், எல்லோ ஒன்னு பிரவுன் ஒன்னு. உங்களுக்கு வந்து எல்லோல அதிகமா தேவைப்படும், சோ நீங்க வாங்கும் போது பாத்தீங்கன்னா எல்லோல ரெண்டு கட்டு வாங்கிக்கங்க, பிரவுன்ல ஒரு கட்டு வாங்கிக்கங்க. மொத்தமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒயர் செலவாகிறது எல்லாமே உங்களுக்கு வந்து ரெண்டு கட்டு தான் இருக்கும். ஆனா வாங்கும் போது நீங்க எல்லோல ரெண்டு பிரவுன்ல ஒன்னு வாங்கிக்க, மூணு கட்டு வாங்கிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும் வச்சுக்கோங்களேன். எல்லோல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றரை கட்டு செலவாகும், பிரவுன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அரைக்கட்டு மாதிரி செலவாகும் வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு அதனால கரெக்டா வந்துடும் உங்களுக்கு. வாங்க இந்த கூடை எப்படி போடலாங்கறத நம்ம இப்ப பாக்கலாம். இந்த கூடைக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு ரோல் தேவைப்படும். இதுல வந்து நான் கலர் எடுத்திருக்கிறது பாத்தீங்கன்னா எல்லோவும் பிரவுனும் எடுத்திருக்கேன். எல்லோ வந்து இந்த டிசைனுக்கு உங்களுக்கு அதிகமா தேவைப்படும், சோ அதனால அதுல வந்து ஒன்றரை கட்டு வேணும். பிரவுன்ல வந்து கம்மியா தான் தேவைப்படும், சோ அதனால அரை கட்டு இருந்தாவே உங்களுக்கு போதும்னு வச்சுக்கலாம். சோ மொத்தமா சேர்த்து உங்களுக்கு ரெண்டு ரோல் வரும்னு வச்சுக்கலேன். இப்ப இதுல பாத்தீங்கன்னா இது வந்து ரன்னிங் ஒயர் கூட மாதிரி தான் வரப்போகுது. சோ முதலே ஒயர் வெட்டி வச்சிருக்கோம், அதுக்கப்புறம் ரன்னிங் ஒயர் வச்சிருக்கோம் நம்ம தனியா. சோ பிரவுன்ல பாத்தீங்கன்னா நீங்க வந்து அஞ்சு ஒயர் கட் பண்ணிக்கணும், எல்லோல பாத்தீங்கன்னா இருபது ஒயர் கட் பண்ணிக்கணும். ஒவ்வொரு ஒயரோட மெஷர்மெண்ட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழரை அடி எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். சோ பிரவுன்ல அஞ்சு ஒயர் ஏழரை அடியில, எல்லோல இருபது ஒயர் ஏழரை அடியில நீங்க எடுத்துக்கணும். இதுக்கப்புறம் இப்ப வந்து நம்ம எப்படி உங்களுக்கு வந்து அந்த இந்த கூடையோட பேட்டர்ன் கொண்டு வரதுக்கு எப்படி நம்ம அட்டாச் பண்ணலாம்னு சொல்றேன் நானு. இது வந்து கீழே பேஸ் ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா நான் வந்து பிரவுன் ரன்னிங் ஒயர் வச்சுதான் ஆரம்பிக்க போறேன். இதுல எப்படி அட்டாச் பண்ண போறோம்னா உங்களுக்கு வந்து டிசைன் வர்றதுக்கு ஒரு பிரவுன் அட்டாச் பண்ணோம்னா அஞ்சு எல்லோ, அப்புறம் ஒரு பிரவுன் அஞ்சு எல்லோ, இந்த மாதிரியே நம்ம வெட்டி வச்சிருக்க இருபத்தஞ்சு ஒயரையும் அட்டாச் பண்ணணும் வச்சுக்கலேன். சோ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வெட்டி வச்சிருக்க ஒயர்ல பிரவுன்ல ஒன்னு எடுத்துட்டேன், எடுத்துட்டு ரெண்டா மடிச்சுக்குங்க. எப்படி தளவும் தளவும் பிடிச்சி ரெண்டா மடிச்சுக்குங்க. மடிச்சுட்டு சென்டர் எடுத்துக்கங்க, இந்த மாதிரி சென்டர் எடுத்துக்கிறோம். இப்போ ரன்னிங் ஒயர் கூடையனால ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கீழே பேஸ் போடும்போது ரன்னிங் ஒயர் வந்து ஃபர்ஸ்ட் நீங்க விட்டுட்டு போடணும். எந்த அளவுக்கு விடணும்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த நீங்க கட் பண்ண ஒயரை வந்து மடிச்சு பிடிச்சிருக்கீங்க அல்லவா, அந்த அளவுக்கு நீங்க விடணும். சோ பாத்தீங்கன்னா இந்த கட் பண்ண ஒயர் இந்த மடிச்சு அளந்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு இதுல பாத்தீங்கன்னா ஒரு கால் அடி நீங்க வந்து கம்மியா எடுத்துக்கலாம்னு வச்சுக்கணும். இதுல இந்த மாதிரி சோ கட் பண்ண ஒயர் மடிச்சு வச்சிருக்கேன், அந்த பாதி அளவு இருக்கலவா அது அளவுக்கு எடுக்கிறேன். அதுல இருந்து கால் அடி பக்கமா நீங்க வந்து கம்மியா விடலாம், கம்மியா இந்த மாதிரி நீங்க ரன்னிங் ஒயர் விட்டுறீங்க. இந்த இடத்துல புடிச்சுக்கங்க, புடிச்சிட்டு இங்க இருந்து தான் நம்ம பின்ன ஆரம்பிக்க போறோம். அப்புறம் இந்த கட் பண்ண ஒயர் சென்டர் எடுத்துருக்க மலவா அதை வச்சுக்கிறோம். சோ பாத்தீங்கன்னா இங்க மேல இருக்க ஒயர் வந்து உங்களுக்கு கட் ஆயிருக்கு, கீழே இருக்க ஒயர் தான் உங்களோட பன்னலோட ஜாயின் ஆயிருக்கும். சோ வந்து நம்ம இப்ப போட போறோம். சோ பாத்தீங்கன்னா இது ஃபுல்லாவே உங்களுக்கு பாக்ஸ் நாட் தான் வரப்போகுது. சோ பேஸ்லயும் பாத்தீங்கன்னா பாக்ஸ் நாட் தான் போட போறோம். நீங்க இந்த பாக்ஸ் நாட் எல்லாம் எப்படி போடுறது அப்படின்னு தெரியலனா தனியா நான் வீடியோ போட்டிருக்கேன், அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருப்பேன் வச்சுக்கேன். இந்த மாதிரி போட்டுரும் நம்ம பாக்ஸ் நாட் போடுறோம். இது வந்து உங்களுக்கு ரன்னிங் ஒயர், இதுதான் வெட்டி வச்சிருந்த ஒயர். சோ இது பாக்ஸ் நாட் போட்டதுக்கு அப்புறம் நீங்க வந்து இந்த
ரெண்டு சைடு இருக்க ஒயரும் கட் பண்ண ஒயர் பாத்தீங்கன்னா ரெண்டு சைடு இருக்கானவா, அது ரெண்டும் சரிசமமா இருக்கான்னு பாக்கணும். இது பாத்தீங்கன்னா இல்லைன்னா நீங்க வந்து அதை சரி பண்ணி விடணும்னு வச்சுக்கோங்க. இது பாத்தீங்கன்னா நம்ம இப்ப எங்க போடுறோம்னா பேஸோட சென்டர் லைன் போடுறோம். இப்ப பேஸோட சென்டர் லைன் போடுறோம். சோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு சைடு இருக்க ஒயர் தான் கூடைக்கு மேல வரைக்கும் வரும்னு வச்சுக்கலாம். சோ இப்ப வந்து இது ரெண்டும் சரிசமமா இல்லைன்னா ஒரு சைடு வந்து ஒயர் கரெக்டா இருக்காப்புல இருக்கும், இன்னொரு சைடு பத்தாத போயிரும். சோ அதனாலதான் என்ன பண்றோம், இது மாதிரி நீங்க ஒவ்வொரு ஒயர் நீங்க வந்து பேஸ் ஆரம்பிக்கும் போது அட்டாச் பண்ணும் போதும் நீங்க வந்து அந்த பேஸ் அந்த சென்டர் லைனுக்கு ரெண்டு சைடும் உங்களுக்கு வந்து சரிசமமா இருக்கான்னு நீங்க பாத்துக்கணும். இப்ப இது சரிசமமா இருக்கு. சோ இந்த டிசைன் பாத்தீங்கன்னா ஒரு ப்ரௌன் வச்சீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க வந்து அஞ்சு எல்லோ வைக்கணும்னு சொல்லியிருக்கேன். நீங்க வந்து வச்சுட்டு போறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ரன்னிங் ஒயர் உங்களோட பண்ணலோட கனெக்ட் ஆயிருக்கலவோ அந்த சைடு தான் நீங்க வச்சுட்டு போக போறீங்க. சோ இன்னொரு ஒரு எல்லோ கட் பண்ண ஒயர் எடுத்துக்கிறேன், பாதியா மடிச்சு நான் சென்டர் எடுத்துக்கிறேன். சென்டர் எடுத்துக்கிறேன், அப்புறம் நம்ம வந்து இங்க போ வைக்க போறோம். நம்ம இது பாத்தீங்கன்னா உங்களோட ரன்னிங் ஒயர் வந்து பண்டிலோட கனெக்ட் ஆயிருக்கணும் வச்சுக்கோங்க. அந்த சைடு தான் நம்ம வச்சு பின்னிட்டு வர போறோம். சோ ஒரு ப்ரௌன் வச்சா அதுக்கப்புறம் நீங்க வந்து அஞ்சு எல்லோ வைக்கணும்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி. அப்புறம் இது ஒவ்வொரு ஒயர் நீங்க வைக்கும் போதும் ரெண்டு சைடும் சரிசமமா இருக்கான்னு பாத்துக்கங்க, இல்லைன்னா அது வந்து நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டே வரணும்னு வச்சுக்கோங்க. இது பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து ஸ்லைட்டா அதிகமா இருக்கு இந்த மாதிரி. அப்புறம் சரியா இருக்கான்னு பாருங்க, இப்ப கரெக்டா இருக்கு உங்களுக்கு. இப்போ அஞ்சு எல்லோ வச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரௌன் மாத்தணும் வச்சுக்கலாம். இதே மாதிரியே நம்ம வெட்டி வச்சிருக்க எல்லா ஒயரையும் வச்சுட்டு வரணும். அஞ்சு எல்லோ ஒரு ப்ரௌன், அஞ்சு எல்லோ ஒரு ப்ரௌன், கடைசியில முடியும் போது ஒரு ப்ரௌன்ல முடியும்னு வச்சுக்கல. நான் எல்லாத்தையும் அட்டாச் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து அடுத்தது என்ன பண்றேன்னு நான் சொல்றேன். இப்ப பாத்தீங்கன்னா வெட்டி வச்சிருந்த எல்லா ஒயரும் நான் மொத்தமா 25 ஒயர் இருந்து எல்லாத்தையும் நான் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டேன். முதல்லையும் கடைசிலையும் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ப்ரௌன் வந்திருக்கும், நடுவுல பாத்தீங்கன்னா அஞ்சு எல்லோ வச்சிருக்கோம். நம்ம அஞ்சு மஞ்சள் அப்புறம் ஒரு ப்ரௌன் இப்படி மாத்திட்டு வருவோம் இந்த டிசைனுக்கு. அப்புறம் இதுல பாத்தீங்கன்னா இப்ப வந்து இந்த ரன்னிங் ஒயர் இருக்கலவா, இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுருங்கி இருக்கும். சோ அந்த சுருக்கங்கள் எடுத்துட்டு நீங்க முதல்ல இது பாத்தீங்கன்னா இப்ப கூடையோட நீளம் உங்களுக்கு வந்து அகலத்துல வந்து நீங்க மேல வர்றதுக்கு நீங்க ஒயர் விட்டு விட்டு பின்னிட்டு இருக்கீங்க. சோ இந்த ரன்னிங் ஒயரை இப்ப இந்த அளவுக்கு முதலே நம்ம விட்டுருக்கோம் அளவா, அந்த அளவுக்கு அளந்துட்டு நீங்க வந்து வெட்டி விட்டுன்னு வச்சுக்கோங்க. அவ்வளவுதான் இந்த மாதிரி. பேஸ்ல பாத்தீங்கன்னா இப்ப வந்து நம்ம 11 லைன் போட போறோம். சோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா இதுதான் சென்டர் லைன். அப்ப நம்ம இப்ப இந்த சென்டர் லைன் போட்டோம், மேல அஞ்சு கீழே அஞ்சு போடணும்னு வச்சுக்கோங்களேன். சோ நடு லைன் தெரியறக்கோசரம் என்ன பண்றீங்க, நீங்க இந்த மாதிரி ஒரு முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. நீங்க ரெண்டு சைடும் நீங்க போட்டு வச்சுக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்ட கிட்ட பின்னிருக்கேன், நல்லா டைட்டாவும் பின்னிருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஆனா சில நேரம் ஒயர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லூஸ் ஆயிரும். சோ என்ன பண்ணணும்னா டைட் பண்றதுக்கு ரெண்டு சைடும் பிடிச்சு இழுக்கணும். நீங்க ரொம்ப இழுத்துறக்கூடாது, லைட்டா இழுத்தீங்கனாவே உங்களுக்கு அது அட்ஜஸ்ட் ஆயிருன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் லைன் அப்படிதான் இருக்கும், அடுத்த லைன் போட போட உங்களுக்கு இது டைட்டா சரியாயிரும்னு வச்சுக்கோங்களேன். ரன்னிங் ஒயர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சுருக்கங்கள் இருக்கும். சோ அதை எடுத்து விட்டுட்டு அடுத்த லைன் ஆரம்பிங்க. இந்த சுருக்கங்கள்லாம் எடுத்து விட்டுட்டு அப்புறம் அடுத்த லைன் ஆரம்பிங்க. இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டோம். இப்ப இதுதான் உங்களுக்கு சென்டர் லைன். சோ மேல அஞ்சு லைன் கீழே அஞ்சு லைன் நான் போடணும். இப்ப இந்த டிசைனுக்கு பாத்தீங்கன்னா இந்த பேஸ்ல வந்து இந்த ஒரே ஒரு லைன் மட்டும் தான், நடுவுல வர இந்த சென்டர் லைன் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பிரவுன் ரன்னிங் ஒயர் வைப்பீங்க. மீதி இருக்கிறது எல்லாமே மேல அஞ்சு கீழ அஞ்சு லைன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லோ ரன்னிங் ஒயர் வச்சுதான் நீங்க பின்னணும் வச்சுக்கோங்களேன். இப்ப பாத்தீங்கன்னா மேல அஞ்சு லைன் கீழ அஞ்சு லைன் போடணும், அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லோ ரன்னிங் ஒயர் வச்சுதான் நம்ம பின்ன போறோம். சோ ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா இந்த சைட்ல ஒயர் விட்டுருக்கோம் அளவா, இந்த ஒயர் அளவுக்கு விட்டுட்டு நீங்க பின்ன ஆரம்பிக்கணும் அடுத்த லைன். சோ இந்த மாதிரி அந்த அளவுக்கு அளந்துட்டு ரன்னிங் ஒயரை விட்டுட்டு இந்த அளவுக்கு அளந்துட்டு விட்டுட்டு நீங்க வந்து இந்த இடத்துல இருந்து பின்ன ஆரம்பிக்கணும் வச்சுக்கோங்களேன். அடுத்த லைனுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஒயர் வச்சுதான் பின்னுவீங்க. சோ செகண்ட் லைன் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் லைன் வந்து உங்களுக்கு சில நேரம் ஒயரோட தன்மையை பொறுத்து உங்களுக்கு லூஸா இருக்கும்.
சோ நீங்க அடுத்த லைன் பின்னும்போது அந்த ஃபர்ஸ்ட் லைன் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டு அப்புறம் பின்ன ஆரம்பிங்க. இதே மாதிரி இப்ப நேர் கோட்ல பின்னிட்டு வர வேண்டியதானே வச்சுக்கலாம். சோ இது பாத்தீங்கன்னா பேஸ்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு லைனா போடுறோம். லைன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் முடிக்கும் போதும் பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒயர் விடுறீங்க சைட்ல, உங்களுக்கு கூடைக்கு சைட்ல வரணுங்கிறக்கோசரம் அந்த ரன்னிங் ஒயர் விட்டுட்டு அப்புறம் பின்ன ஆரம்பிக்கிறோம்னு வச்சுக்கலாம். இந்த கூடையில பாத்தீங்கன்னா பேஸ்ல வந்து நம்ம 11 லைன் போட போறோம். நடு லைன் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ப்ரௌன் ரன்னிங் ஒயர் வச்சு போடுவீங்க. மேல 5 லைன், கீழே 5 லைன் வந்து உங்களுக்கு வந்து எல்லோ ரன்னிங் ஒயர் வச்சு தான் போடுவீங்கன்னு வச்சுக்கலாம். அப்புறம் நடு லைன் வந்து நீங்க இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரியே நம்ம இந்த கடைசி வரைக்கும் பின்னிட்டு வர வேண்டியதான் வச்சுக்கலாம். பின்னிட்டு வந்துட்டு அப்புறம் அந்த கடைசியில நீங்க முடிக்கும் போது நீங்க வந்து ஒயர் விட்டுட்டு கட் பண்ணி விட்டுணும் ரன்னிங் ஒயரை. இதே மாதிரியே ஒவ்வொரு லைனை நம்ம போட்டு வரணும்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி கடைசி வரைக்கும் போட்டு வந்துட்டு உங்களுக்கு அடுத்து என்ன பண்ண நான் சொல்றேன். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டாவது லைன் போட் பண்ணிட்டோம். உங்களுக்கு இந்த மாதிரிதான் வந்திருக்கும். பின்னல் நல்லா டைட்டா போடுங்க. இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காவே இருக்கும்னு வச்சுங்க, உங்களுக்கு லூஸா இருக்க மாதிரி இருக்காது. பின்னலுக்கு நடுவில் கேப் இல்லாத மாதிரியும் பாத்துக்கங்க, டைட்டாவும் போடுங்க கேப் இல்லாத மாதிரி பாத்துக்கங்க. இப்ப என்ன பண்ணுனா இந்த ரன்னிங் ஒயரை நம்ம வெட்டி விடணும். இங்க இந்த ஒயர் நீங்க முடிச்சு போட்டிருக்கனால இந்த சைட்ல இருக்க ஒயர் எது வேணாலும் நீங்க அளக்கலாம்னு வச்சுங்களேன். சோ என்ன பண்றேன், இந்த சைடு இருக்க ஒயரோட நான் அளந்து விட்டுறேன். ஏன்னா அந்த அந்த சைடு இருக்க ஒயர்ல பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு முடிச்சு போட்டு வச்சிருக்கேன். சோ உங்களுக்கு கம்மியா இருக்கும் அந்த பணம். சோ இந்த சுருக்கங்கள்லாம் ரன்னிங் ஒயர்ல இருக்க சுருக்கங்கள் எடுத்து விட்டுட்டு வெட்டி விட்டுருங்க. நீங்க இந்த மாதிரி வெட்டி விட்டுரும். இதுக்கப்புறம் நீங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ரன்னிங் ஒயர்ல இருக்க சுருக்கங்களை எடுத்து விட்டுருங்க. விட்டுட்டு ஆரம்பிங்க. இப்ப ரெண்டு லைன் போட்டோம். இப்போ இந்த சென்டர் லைனுக்கு மேல 5 லைன், கீழே 5 லைன் போடணும். சோ ஒரு லைன் போட்டிருக்கோம். இப்போ இதே மாதிரிதான் நீங்க ஒவ்வொரு லைனும் போட்டு வந்துச்சுக்கலேன். ஆரம்பிக்கும் போது இந்த ரன்னிங் ஒயர் எடுத்துக்கங்க. இந்த சைட்ல இருக்க ஒயர் அளவுக்கு விட்டுட்டு நீங்க வந்து பின்ன ஆரம்பிக்கணும். அப்புறம் அதே மாதிரி அந்த லைன் பின்னதுக்கு அப்புறம் நீங்க வந்து முடிக்கும் போது இந்த சைட்ல இருக்க அளவுக்கு நீங்க அளந்துட்டு வெட்டி விட்டுருங்க. அப்புறம் அடுத்த லைனுக்கு போயிருங்க. இதே மாதிரிதான் வச்சுக்கலேன். சோ இந்த கூடைக்கு பேஸ் பாத்தீங்கன்னா 11 லைன் மொத்தமா. சென்டர்ல வந்து பிரவுன் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு போட்டிருக்கோம். சோ அதுக்கு மேல 5, கீழே 5, மொத்தமா உங்களுக்கு 11 லைன் வந்துடும் வச்சுக்கோங்களேன். சோ பின்னல் நல்லா டைட்டா போடுங்க. பின்னலுக்கு நடுவுல கேப் இல்லாத மாதிரி பாத்துக்கங்க. நீங்க வந்து இதே மாதிரி இங்க கடைசி வரைக்கும் வரணும். அப்புறம் இந்த சைட்ல இருக்க ஒயர் ஏதோ ஒரு ஒயர் எடுத்து அது அளவுக்கு அளந்துட்டு நீங்க ரன்னிங் ஒயர் கட் பண்ணி விடலாம். இதே மாதிரியே மேல 5, கீழே 5 போடணும். நீங்க கீழே போடும்போது பாத்தீங்கன்னா இப்படி ஃபுல்லா திருப்பிட்டு அதே மாதிரிதான் ஆரம்பிக்கும் போது ஒயர் விட்டுட்டு ஆரம்பிங்க, முடிக்கும் போது ஒயர் விட்டுட்டு வெட்டி விட்டுருங்க. நான் வந்து ஃபுல்லா பேஸ் போட்டுட்டு உங்களுக்கு வந்து அடுத்து எப்படி கார்னர் டர்ன் பண்ணி உங்களுக்கு கூடைக்கு மேல ஹைட் எழுப்புறது அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து பேஸ் போட்டுட்டோம். நம்ம உங்களுக்கு வந்து இந்த மாதிரிதான் வந்திருக்கும். உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மொத்தமா நம்ம 11 லைன் போட்டிருக்கோம். சென்டர் லைன் மட்டும்தான் நீங்க பிரவுன் யூஸ் பண்ணி போட்டிருக்கீங்க. இந்த சென்டர் லைனுக்கு மேல 5 லைன், 1, 2, 3, 4, 5, கீழே 5 லைன் போட்டிருக்கோம். 1, 2, 3, 4, 5. இப்ப இந்த சென்டர் லைன்ல பாத்தீங்கன்னா ஒரு முடிச்சு போட்டிருந்தோம், அதை எடுத்து விட்டுலாம் நீங்க. இதுக்கப்புறம் அது தேவையில்லை உங்களுக்கு. அது வெறும் பேஸ் போடும் போது உங்களுக்கு வந்து எது உங்களுக்கு வந்து சென்டர் லைன் தெரிஞ்சுக்கிறக்கோசம் தான் அந்த மாதிரி போட்டிருந்தோம். அதை எடுத்து விட்டுலாம். இந்த மாதிரிதான் உங்களுக்கு வந்திருக்கு. மொத்தமா 11 லைன் வந்திருக்கு. சென்டர் லைன் மட்டும்தான் நீங்க வந்து பிரவுன் ரன்னிங் ஒயர் வச்சிருக்கீங்க. மேலே 5, கீழே 5 போட்டிருக்கோம். எல்லாமே நீங்க வந்து எல்லோ ரன்னிங் ஒயர் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம மேலே போட ஆரம்பிக்கலாம். இந்த ஹெக்ஸகன் டிசைன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 4 லைன் மேலையும் கீழேயும் நாம வந்து சும்மா ஆர்டினரி ரன்னிங் ஒயர் மாதிரி பின்னிட்டு நடுவுல மட்டும்தான் நம்ம ஹெக்ஸகன் டிசைன் போட போறோம்னு வச்சுக்கோங்களேன். சோ இதுக்கு என்ன பண்ண போறேன்னா நான் வந்து பிரவுன் ரன்னிங் ஒயர் தான் எடுக்க போறேன். சோ உங்களோட கட்ல இருந்து நீங்க எடுத்துக்கங்க. எடுத்துட்டு இப்ப நீங்க எங்க இருந்து வேணாலும் ஆரம்பிக்கலாம், அது பிரச்சனை இல்லை.
சோ பாத்தீங்கன்னா நான் இந்த ब्राउनல இருந்து ஆரம்பிக்கிறேன்னு வெச்சுக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா இந்த ब्राउन லைன்ல இருந்து ஆரம்பிக்கறேனா அதுக்கு மின்ன லைன்ல நீங்க உள்ள சொருகணும். நீங்க இது எங்க இருந்து வேணாலும் ஆரம்பிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கொஞ்ச தூரம் இந்த வந்து ரன்னிங் வயரோட தலைவ நீங்க உள்ள சொருகி விட்டணும், பிரிஞ்சு வராத மாதிரி. ஒரு 4-5 பின்னல் நீங்க உள்ள சொருகி விட்டுருங்க. இந்த உள்ள ஒயர் சொருகிறது பாத்தீங்கன்னா அப்பப்ப போட்டு வந்துருங்க, அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். கூட மேல வந்ததுக்கு அப்புறம் இந்த கையை விட்டு நீங்க பண்றது வந்து உங்களுக்கு கஷ்டமா இருக்கும்னு வச்சுக்கோங்க. போட்டுட்டு நான் இந்த ரன்னிங் ஒயர் இழுத்துறேன். சோ உங்களுக்கு வந்து வெட்டி வெட்ட தேவையில்லை, உங்களுக்கு கரெக்டா வந்துடும். இப்ப நம்ம பின்ன ஆரம்பிக்கலாம். இப்ப ஒரு 4 லைன் பாத்தீங்கன்னா ஆர்டினரி பாக்ஸ் நாட் தான் போட போறோம். சோ இந்த ஒயர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரஃப் சர்ஃபேஸ் மேல தெரியறாப்ல இருக்கு. சோ லைட்டா டர்ன் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு நான் இப்ப இந்த ஒயர் வச்சு பின்ன போறேன்னு வச்சுக்கோங்க. பேஸ்ல பாத்தீங்கன்னா ஒரே லைன் பை லைனா போட்டு வந்தோம். கூடைக்கு மேல பாத்தீங்கன்னா சுத்தி வர போட்டு வரணும்னு வச்சுக்கலேன். சோ இந்த சர்க்கிள் சர்க்கிளா நான் போட்டு வரோம். உங்களுக்கு இந்த பாக்ஸ் நாட் எல்லாம் தெரியல அப்படின்னா நான் வந்து தனியா வீடியோ போட்டிருக்கேன், அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பேன், அதை பார்த்து நீங்க கத்துக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா இதே மாதிரியே நம்ம பின்னிட்டு போக வேண்டியதான் சுத்தி வர. சோ ப்ரௌன் ரன்னிங் ஒயர் வச்சு இப்போ 4 லைனுக்கு நம்ம ஒரு ஆர்டினரி உங்களுக்கு வந்து ஒரு பாக்ஸ் நாட் கூட மாதிரியே நம்ம பின்ன போறோம். பின்னிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஹெக்ஸகன் பேட்டர்ன் போட போறோம்னு வச்சுக்கோங்க. இதே மாதிரியே நம்ம அடுத்தடுத்து இருக்க ஒயர் எடுத்து எடுத்து பின்னிட்டு போக வேண்டியதான். எப்பவும் போலவே பின்னல் நல்லா டைட்டா போடுங்க. பின்னலுக்கு நடுவுல கேப் இல்லாத மாதிரி பாத்துக்கங்க. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கொயர் கிடைக்கும், இந்த மாதிரி கேப் கிடைக்கும். இந்த ஜாயின் ஆகிற இடத்துல கேப் இல்லாத மாதிரி பாத்துக்கங்க, அவ்வளவுதான். நான் வந்து இதே இப்படி இந்த கடைசி வரைக்கும் போட்டு வரேன். அப்புறம் எப்படி கார்னர் டர்ன் பண்றது நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப பாத்தீங்கன்னா இந்த லைன் நம்ம இங்க ஆரம்பிச்சோம், அப்படியே நேயர் கோட்ல நான் அடுத்தடுத்த ஒயர் எடுத்து பின்னிட்டு வந்துட்டேன். உங்களுக்கு வந்து இப்ப ஒரு கார்னர் வந்துடுச்சு. சோ இந்த கடைசி ஒயரும் நான் பின்றேன். இந்த நீளத்துல இருக்க கடைசி ஒயரையும் வச்சு நான் பின்றேன். உங்களுக்கு ரன்னிங் ஒயர் கூடையில பாத்தீங்கன்னா கார்னர் டர்ன் பண்றது ஒன்றும் கிடையாது. நீளத்துல முடிச்சீங்கன்னா அடுத்தது அகலத்துல இப்படி திருப்பி பின்னிட்டு வரணும் வச்சுக்கோங்க. அதே மாதிரி அகலத்துல முடிச்சீங்கன்னா அப்படியே நீளத்துல பின்னிட்டு வரணும், அவ்வளவுதான். இப்ப இதுதான் ரன்னிங் ஒயர் உங்களுக்கு இந்த ப்ரௌன். சோ நீளத்துல வந்து நம்ம எல்லா ஒயரும் பின்னிட்டு வந்துட்டோம். இப்ப என்ன பண்ண போறோம்னா அகடத்துல பின்ன போறோம், அவ்வளவுதான். சோ பாத்தீங்கன்னா அடுத்து இந்த ஒயர் வச்சு நீங்க பின்னிட்டு வரணும். சோ இந்த கார்னர் டர்ன் மட்டத்துல உங்களுக்கு வந்து லூசா போக வாய்ப்பு உண்டு உங்களுக்கு பின்னல். சோ எவ்வளவு டைட்டா முடியுமோ அந்த அளவுக்கு அந்த டைட்டா நீங்க அந்த இடத்துல நீங்க பின்னிக்கணும்னு வச்சுக்கோங்க. சோ ரன்னிங் ஒயர் கூடையில கார்னர் டர்ன் பண்றது ஒண்ணும் இல்ல. நீளத்துல முடிச்சோம்னா அடுத்து அகலத்துல பின்னிட்டு போறோம். பாரு இப்ப நல்லா டைட்டா போட்டுட்டேன். உங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்ப கார்னர் டர்ன் ஆயிருச்சு. இது ஃபர்ஸ்ட் லைன்ல மட்டும்தான் உங்களுக்கு வந்து கார்னர் டர்ன் பண்றது இருக்கும். அடுத்த லைன்ல இருந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த ஒயர் மாதிரி உங்களுக்கு வந்துடும் வச்சுக்கோங்களேன். அப்புறம் இப்படியே நீளமா நீங்க பின்னிட்டு போக வேண்டியதான். சுத்தி வர நம்ம பின்னிட்டு வரோம். சோ உங்களுக்கு வந்து நீளத்துல ஒயர் முடிஞ்சதுன்னா அதெல்லாம் பின்னிட்டீங்கன்னா அடுத்து அகலத்துல அப்படியே எடுத்து பின்னிட்டு வரணும். அப்படியே கூடை வந்து நம்ம சுத்தி வர பின்னிட்டு வரோம். இதே மாதிரியே நம்ம பின்னிட்டு போக வேண்டியதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப அதே மாதிரியே பாத்தீங்கன்னா அகலத்துல இங்க வரைக்கும் வந்துடும். இப்போ ஒயர் இதோட முடிஞ்சது. அதுக்கப்புறம் நம்ம நீளத்துல அப்படியே இப்படி டர்ன் பண்ணி இந்த ஒயர் எப்படியே ஒன்னு எடுத்து எடுத்து பின்னிட்டு போறோம். என்ன பண்றோம், நம்ம இப்படியே சுத்தி வர நம்ம பின்னிட்டு வரோம்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து சுத்தி வர பின்னிட்டு வந்துட்டு உங்களுக்கு இந்த இடம் வரும்போது இந்த லைன் எங்க ஆரம்பிச்சோமோ அந்த இடத்துல வரும்போது எப்படி உங்களுக்கு வந்து கரெக்டா உங்களுக்கு வந்து பினிஷ் பண்ணிட்டு அடுத்த லைனுக்கு போறது அப்படிங்கறத நான் சொல்றேன். அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரன்னிங் ஒயர் கூட ஒரு நார்மல் கூட எல்லாம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரன்னிங் ஒயர் சுருங்கிரும். சோ என்ன பண்ணும்னா நீங்க வந்து கொஞ்சம் எடுத்து விட்டுருப்பீங்க அல்லவா, சோ அந்த பண்டில் கிட்ட இது அப்படியே அந்த சுருக்கங்கள் எல்லாம் கொண்டு போயிருங்க. நான் பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் எனக்கு மிச்சம் இந்த மாதிரி ஒயர் இருந்தது, நான் அதனால அதை வச்சு பின்னிட்டு இருக்கேன். சோ இந்த மாதிரி பண்டில் கிட்ட நம்ம கொண்டு போய்க்கணும் வச்சுக்கோங்க. இந்த சுருக்கங்கள்லாம் கொண்டு போயிட்டு நம்ம பேஸ்ல என்ன பண்ணோம், வெட்டி விட்டுறதுனால வெட்டி விட்டதுக்கு அப்புறம் நம்ம இந்த சுருக்கங்கள் எடுத்து விட்டுட்டோம். ஆனா இதுல வந்து சுத்தி வர பின்னிட்டு வரனால இது வந்து இந்த மாதிரி பண்டில் கிட்ட இப்படி கொண்டு போயிட்டு
இந்த பண்டில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கட்டை வந்து நல்லா டைட்டா நீங்க முடிச்சு போட்டு வச்சிருங்க. நீங்க ஒன்னா இந்த மாதிரி முடிச்சு போட்டு வச்சுக்கலாம். நான் வந்து இன்னொரு ஒயரோட இன்னொரு ஒயர் தளவு இருக்குமல்லவா, அதை வச்சு நான் எப்பவுமே முடிச்சு போட்டு வச்சிருப்பேன். நல்லா டைட்டா போட்டுக்கங்க. இல்லைன்னா நீங்க வந்து தனியாக இன்னொரு குச்சியில இல்ல ஸ்கேல்ல கூட நீங்க சுத்தி வச்சுக்கலாம்னு வச்சுக்கலேன். எப்படி இருந்தாலும் இந்த மாதிரி டைட்டா வச்சுட்டு இந்த சுருக்கங்கள்லாம் அது கிட்ட கொண்டாந்து இப்படி தூக்கி பிடிச்சிங்கன்னா அதுவாகவே அந்த சுருக்கங்கள்லாம் போயிரும்னு வச்சுக்கலேன். உங்களுக்கு இந்த மாதிரி கிட்ட கொண்டாந்து நீங்க தூக்கி பிடிச்சீங்கன்னா அந்த சுருக்கங்கள்லாம் உங்களுக்கு போயிரும்னு வச்சுங்க. அப்படியே கிட்ட கிட்ட கொண்டாந்துக்கங்க, அப்போ உங்களுக்கு சுருக்கங்கள்லாம் போயிரும் இந்த மாதிரி. இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பி இதை அப்பப்போ பண்ணி விட்டுக்குங்க. ரன்னிங் வேர் கூட பண்ணும்போது இப்ப வந்து நான் இதே மாதிரியே சுத்தி வர பின்னிட்டு வர போறேன். இதே மாதிரி இங்க பின்ன போறேன், அப்புறம் அகலத்துல முடிச்சுனே நீளத்துல அப்படியே பின்னிட்டு வந்துட்டு இப்படியே சுத்தி வர நீங்க பின்னிட்டு வந்துட்டு இந்த லைன் முடியும் போது நான் உங்களுக்கு வந்து எப்படி உங்களுக்கு வந்து இந்த லைன் முடிச்சுட்டு அடுத்த லைனுக்கு ஜம்ப் பண்றது அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஒரு லைன் நான் வந்து சுத்தி வர பின்னிட்டு வந்துட்டேன். உங்களுக்கு மொத்தமா நாலு கார்னர்ஸ் இருக்கு. சோ நாலு கார்னர்லயும் நம்ம வந்து இந்த மாதிரி கார்னர் டர்ன் பண்ணிருக்கோம்னு வச்சுங்களேன். கார்னர் டர்ன் பண்றது ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு வந்து அகலத்துல முடிச்சிட்டீங்கன்னா அடுத்து நீளத்துல, நீளத்துல முடிச்சிட்டீங்கன்னா அகலத்துல இருக்க ஒயர்ஸ் வச்சு பின்னிட்டே வரணும். இங்க கார்னர் டர்ன் பண்ண இடத்துல மட்டும் உங்களுக்கு இந்த கேப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முக்கோணம் மாதிரி கிடைக்கணும் வச்சுக்கலாம். மத்த இடத்துல உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கொயர் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இப்ப என்ன பண்ணிருக்கோம், ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்திருக்கோம் நம்ம. சோ பாத்தீங்கன்னா இதுதான் முதல் பின்னல், நம்ம இந்த பிரவுன்ல இருந்து ஆரம்பிச்சோம். இது உங்களுக்கு கடைசி பின்னல் போட்டிருக்கோம். ஆனா பாத்தீங்கன்னா இது ரெண்டும் இப்படி கனெக்ட் ஆயிருக்காதுன்னு வச்சுக்கலாம். இப்ப என்ன பண்ண போறோம்னா ஏணிப்படி முடிச்சு வச்சு கனெக்ட் பண்ணிட்டு அடுத்த லைனுக்கு போட போறோம். எப்பவுமே நீங்க வந்து ஒவ்வொரு லைன் பின்னும்போது ரன்னிங் ஒயர் கூடையில ஏணிப்படி முடிச்சு வச்சு முடிச்சுட்டு தான் அடுத்த லைனுக்கு போகணும். அப்பதான் உங்களுக்கு வந்து அது பினிஷிங் கரெக்டா வரும்னு வச்சுக்கலேன். இப்ப ரெண்டையும் எப்படி கனெக்ட் பண்ணிட்டு அடுத்த லைனுக்கு போலான்னு பாக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் பின்னல்ல இருக்க இந்த வெர்டிக்கல் ஒயர் இருக்கு இல்லையா மேல, அது வந்து நீங்க கீழே தள்ளுறீங்க. அப்ப கீழே இருக்க லூப் லூஸ் ஆகுது பாருங்க. இத பின் பக்கமா அப்படி தள்ளினீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மேல இருக்க லூப் லூஸ் ஆகும் பாருங்க. இப்போ இந்த ரன்னிங் ஒயர் இருக்கலவா, இத வந்து இப்படி சும்மா இப்படி பின் பக்கமா அப்படி மடிச்சுக்கிறீங்க. இந்த மாதிரி மடிச்சிட்டு இந்த மேல லூஸ் பண்ணீங்களவா அந்த லூப் குள்ளார நம்ம இப்படி விடுறோம். இந்த மாதிரி விட்டுட்டு இது வந்து வளைஞ்சிருக்கூடாது பாத்துக்குங்க. இந்த மாதிரி அந்த லூப் குள்ளார இப்ப ரன்னிங் ஒயர் லூப் விட்டுட்டு இந்த வெர்டிக்கல் ஒயர் இருக்கலவா அத வந்து எடுத்து கீழ இருந்து மேல விடுறோம் நம்ம. இதுவும் பாத்தீங்கன்னா சுருகங்கள்லாம் இருக்கக்கூடாது. இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பின்னலோட மெர்ஜ் ஆயிரும்னு வச்சுக்கலாம். இப்ப இதை டைட் பண்ணும், ஃபர்ஸ்ட் வெர்டிக்கல் ஒயர் டைட் பண்றேன், அடுத்தது ரன்னிங் ஒயர் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பின் பக்கமா இருக்கும். சோ அதையும் நான் டைட் பண்ணிக்கிறேன். வெர்டிக்கல் ஒயரையும் டைட் பண்றேன், ரன்னிங் ஒயரையும் டைட் பண்றேன் நான். இந்த மாதிரி டைட் பண்ணிட்டு இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கனெக்ட் ஆயிடுச்சு பாருங்க. இப்போ இந்த கடைசி பின்னலும் ஃபர்ஸ்ட் பின்னலும் உங்களுக்கு ஜாயின் ஆயிடுச்சு. இப்போ இந்த வெர்டிக்கல் ஒயர் டைட் பண்ணிட்டு ரன்னிங் ஒயரையும் நம்ம டைட் பண்ணிட்டோம். இந்த ரன்னிங் ஒயர் பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும், பின் பக்கமா இருக்கும். இது இப்படி மடிச்சு எடுத்துட்டு வந்துக்கணும் நம்ம. ரன்னிங் ஒயர் கூட இல்லாம இந்த மாதிரி ஏணிப்படி முடிச்சு போடும்போது இந்த ஃபர்ஸ்ட் லைன்ல பாத்தீங்கன்னா இங்கிருந்து ஆரம்பிச்சு இந்த பிரவுன்ல இருந்து அப்போ ஒரு பின்னல் தள்ளி போகணும்னு வச்சுக்கலாம் அடுத்த லைன் ஆரம்பிக்கும் போது. சோ இந்த எல்லோல இருந்து நம்ம இப்ப ஆரம்பிக்கணும். சோ ரன்னிங் ஒயர் இருக்கு, ஒவ்வொரு ஒயரா எடுத்து எடுத்து நம்ம அடுத்த லைன் பின்றோம் அவ்வளவுதான். இந்த மாதிரி இதே மாதிரி பின்னிட்டு போக வேண்டியதான் வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் லைன்ல மட்டும்தான் உங்களுக்கு வந்து கார்னர் டர்ன் பண்றது இருக்கும், அடுத்த லைன்ல இருந்து உங்களுக்கு அடுத்தடுத்து இருக்க ஒயர்ஸ் எடுத்து பின்னாவே உங்களுக்கு கரெக்டா வந்துடும் இந்த மாதிரி. அதனால பிரச்சனை இருக்காது. சோ இந்த ஒயர் முடிச்சா இது அப்படியே நீங்க பின்னிட்டு போக வேண்டியதான். மேல பாத்தீங்கன்னா ஹைட்ல வரும்போது சுத்தி வர பின்னிட்டு வாங்க. அப்புறம் நீங்க வந்து ஒரு லைன் முடிக்கும் போது ஏணிப்படி முடிச்சு வச்சு முடிச்சிருங்க, கனெக்ட் பண்ணிட்டு அப்புறம்தான் அடுத்த லைனுக்கு ஜம்ப் பண்ணும். அதுவும் இல்லாம நீங்க வந்து லைன் ஜம்ப் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஏணிப்படி முடிச்சு வச்சு போடும்போது ஒவ்வொரு நாட் தள்ளி போயிட்டே இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நாட் பாத்தீங்கன்னா இப்படி மூவ் ஆகிட்டே இருக்கும். அடுத்த லைன்ல போடும்போது பாத்தீங்கன்னா இப்ப இங்கதான் ஆரம்பிச்சிருக்கும், ஆனா அடுத்த லைன்ல இங்க இருந்து ஆரம்பிப்போம்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி தள்ளி போயிட்டே இருக்கும். அப்புறம் ஆர்டினரியா பின்ற மாதிரி தான் வச்சுக்கலாம். அடுத்தடுத்து இருக்க ஒயர் எடுத்து எடுத்து பின்றீங்க, பின்னல் நல்லா டைட்டா போடுங்க.
பின்னலுக்கு நடுவுல கேப் இல்லாத மாதிரி பாத்துக்கங்க. இப்ப என்ன பண்ண போறோம், நம்ம வந்து நாலு லைன் மொத்தமா இந்த மாதிரி ஆர்டினரி ரன்னிங் ஒயர் கூட மாதிரி போடணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ வந்து ஒரு லைன் முதலே போட்டோம். ஸோ இப்போ ரெண்டாவது லைன் போட்டுட்டு இருக்கேன். இதே மாதிரியே மொத்தமா பாத்தீங்கன்னா மூணு லைன் இன்னும். ஸோ மொத்தமா சேர்த்துனா உங்களுக்கு வந்து நாலு லைன் போட்டிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஹைட்ல நான் இதே மாதிரியே ரன்னிங் ஒயர் மாதிரியே நான் வந்து நார்மல் ரன்னிங் ஒயர் கூட மாதிரியே நாலு லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஹெக்சகன் பேட்டர்ன் எப்படி போடுறதுன்னு சொல்றேன். இப்ப நாலாவது லைன் நீங்க முடிக்கும் போதும் பாத்தீங்கன்னா அதே மாதிரிதான். இப்ப ஏணிப்படி முடிச்சு கனெக்ட் பண்ணிட்டு அதோட விட்டுருன்னு வச்சுக்கலேன். அடுத்த லைனுக்கு ஜம்ப் பண்ண தேவையில்லை, ஏன்னா அடுத்த லைன் வந்து நம்ம ஹெக்சகன் பேட்டர்ன் மாத்த போறோம். ஸோ இதே மாதிரியே மொத்தமா நாலு லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு நான் எப்படி ஹெக்சகன் பேட்டர்ன் போட்டதுன்னு நான் சொல்றேன். இதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை, இதே மாதிரியே கண்டினியூஸா நம்ம சுத்தி வர பின்ன வேண்டியதுதான். ஏணிப்படி முடிச்சு வச்சு லைன் முடிங்க, முடிச்சுட்டு அடுத்த லைனுக்கு ஜம்ப் பண்ணுங்க. மொத்தமா நாலு லைன் வராப்புல பின்னு வச்சுக்கேன். நான் பின்னிட்டு உங்களுக்கு அடுத்தது எப்படி ஹெக்சகன் பேட்டர்ன் போடுறது அப்படிங்கறத நான் சொல்றேன். இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து நாலு லைன் போட்டு வந்துட்டேன். ஸோ உங்களுக்கு இந்த கார்னர் டர்ன் வந்து பாத்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு லைன் வந்து ப்ரௌன் ரன்னிங் ஒயர் வச்சு நான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி போட்டு வந்து இந்த கடைசி லைன் முடிக்கும் போதும் பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஏணிப்படி முடிச்சு வச்சு அந்த லைன் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் அடுத்த லைனுக்கு போகணும்னு வச்சுக்கோங்களேன். நான் முதலே உங்களுக்கு வந்து ஏணிப்படி முடிச்சு எப்படி போடுறதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அது மாதிரி வச்சு நீங்க வந்து இந்த லைன் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் அடுத்தது நீங்க ஹெக்சகன் பேட்டர்ன் போட ஆரம்பிக்கணும். ஸோ அந்த மாதிரி டைட் பண்ணிட்டு இதுக்கப்புறம் இந்த ரன்னிங் ஒயர் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ பாத்தீங்கன்னா உள்ள சொருகிற அளவுக்கு விட்டுட்டு வெட்டி விட்டுருங்க. நீங்க இப்போ உள் பக்கமா திருப்பி இந்த நீங்க ரன்னிங் ஒயர் வெட்டினீங்க அளவா அதை வந்து அப்படியே அதே நேர்கோட்டுல இது நீங்க சொருகி விட்டலாம் உள்ள. நீங்க உள்ள ஒயர் சொருகிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி கன்வீனியன்ட் இருக்கோ அந்த மாதிரி சொருகிக்கலாம். பிரிஞ்சு வரக்கூடாதுன்னு வச்சுக்கலாம், அதுக்கு தான் நம்ம உள்ள சொருகிறோம். ஸோ தலை வந்து சொருகும் போது உங்களுக்கு வந்து பிரிஞ்சு வராம இருக்கணும், அதனால அந்த மாதிரி நம்ம உள்ள சொருகி விட்டுறோம்னு வச்சுக்கலாம். அது வந்து இப்படித்தான் உங்களுக்கு சொருகணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது, ஸ்ட்ராங்கா உங்களுக்கு பிரிஞ்சு வராத மாதிரி இருந்தா போதும் உங்களுக்கு அவ்வளவுதான். இப்போ நம்ம கீழே நாலு லைன் வந்து ரன்னிங் ஒயர் வச்சு போட்டோம். இப்போ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹெக்சகன் டிசைன் போட போறோம். ஹெக்சகன் டிசைன் பாத்தீங்கன்னா நான் வந்து முதலே இந்த மாதிரி ஒரு பேசிக் கூடையெல்லாம் எப்படி போடுறதுன்னு ஹெக்சகன் பேட்டர்ன்ல போட்டு சொல்லியிருக்கேன். ஸோ அதை பார்த்துட்டு கூட நீங்க இது போட ஆரம்பிக்கலாம்னு வச்சுக்கலேன். இங்க இப்போ நாம என்ன சொல்லியிருக்கோம், இந்த ப்ரௌன் லைன்ஸ் மாதிரி வரணும்னு வச்சுக்கலாம், உங்களுக்கு இப்படி ஸ்ட்ரைப்ஸ் மாதிரி வரணும். அதனால என்ன பண்றோம்னா ப்ரௌன்ல இருந்து நீங்க ஆரம்பிங்க இந்த லைன்ல. ஸோ ஒரு ப்ரௌன் இந்த சைடு லெஃப்ட் சைடு இருக்காப்ல வச்சுக்கோங்க, ரைட் சைடு வந்து உங்களுக்கு எல்லோ இருக்கிறாப்ல. இந்த மாதிரி ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா சுத்தி வர உங்களுக்கு கரெக்டா வந்துடும் வச்சுக்கலேன். எனக்கு இப்போ வந்து ப்ரௌன் கலர் கோடு வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் ஹெக்சகன்ல வரும்போது வலது பக்கம் வரணும். அதனால என்ன பண்றேன், உங்களுக்கு வந்து நாட் போடும் போது இந்த மாதிரி இடது பக்கம் ஒயர் வச்சிருக்கிற மாதிரி போட்டுக்கிறேன். உங்களுக்கு அருங்கோண பேட்டர்ன் பாத்தீங்கன்னா ஒரு லைன் இப்ப ரன்னிங் ஒயர் போடுறோம், அடுத்த லைன் வந்து இந்த ரெண்டு ஒயர் சேர்த்து பின்னு வச்சுக்கலேன். ஸோ ப்ரௌன் இடது பக்கம் இருக்காப்புல வச்சு பின் ஆரம்பிங்க. நீங்க இந்த ரெண்டு ஒயர் அடுத்தடுத்து இருக்க ஒயர் எடுத்து நீங்க பின்னிட்டு வரணும். இப்போ ஒரு லைன் இந்த மாதிரி பின்னுவீங்க, அப்ப அடுத்த லைன் வந்து நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு பின்னு வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து அந்த அருகோண பேட்டர்ன் கிடைக்கும். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்ஷன் மாறி இருக்கனால இதா இருக்கும். ஸோ நல்லா டைட்டாவே போடுங்க. ஒரு இடத்துல நீங்க ஆரம்பிக்கும் போது மட்டும் இந்த மாதிரி கரெக்டா ஆரம்பிச்சிருங்க, உங்களுக்கு கரெக்டா வந்துடும் வச்சுக்கலாம் ஃபுல்லாவே. ஸோ பாத்தீங்கன்னா ப்ரௌன் வந்து இந்த சைடு உங்களுக்கு சாஞ்சிட்டு போறாப்ல இருக்கு. ஸோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா பேட்டர்லயும் இந்த மாதிரி கோடு வந்து இப்படி வரும்னு வச்சுக்கோங்க, வலது பக்கம் சாஞ்சாப்ல இருக்கும். இடது பக்கம் சாஞ்சாப்ல இருக்கும்னா நீங்க வந்து இந்த மாதிரி வச்சு போடணும் இப்படி. ஸோ ப்ரௌன் வந்து உங்களுக்கு இந்த சைடு இருக்காப்ல இருக்கணும், வலது பக்கம் இருந்தாதான் இடது பக்கம் சாஞ்சாப்ல வரும்னு வச்சுக்கலேன். இப்போ இதே மாதிரியே ஒரு லைன் சுத்தி வர நீங்க வந்து அடுத்தடுத்து இருக்க ஒன்னு மட்டும் பார்த்துட்டு போட்டுருங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது மட்டும், அதுக்கப்புறம் அதுவாகவே தானாவே கரெக்டா வந்துடும் வச்சுக்கலாம். அந்த பேட்டர்ன் அடுத்தடுத்து இருக்க ஒயர்ஸ் எடுத்து நீங்க போட்டு வரணும். அடுத்தடுத்து இருக்க ஒயர்ஸ் ரெண்டு ரெண்டா சேர்த்து நீங்க முடிச்சு போடணும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி அடுத்தடுத்து இருக்க ஒயர் சேர்த்தி போடணும். உங்களுக்கு பாத்தீங்கன்னா சரியாவே இருக்கும், ரெண்டு ரெண்டா வரும்போது சரியா இருக்கும். உங்களுக்கு கார்னர்லயும் பாத்தீங்கன்னா வந்ததுனால நீங்க அடுத்தடுத்து இருக்க ஒயர் எடுத்து போட வேண்டியது, வேற எதுவும் கிடையாது உங்களுக்கு இங்க. சோ என்ன பண்றேன், அடுத்தடுத்து இருக்க ஒயர்ஸ் எடுத்து போட்டு வரேன். சோ ஒரு லைன் சுத்தி வர
நாம வந்து ரெண்டு ரெண்டு ஒயரா சேர்த்து சேர்த்து பின்ன போறோம்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரியே சுத்தி வர நீங்க போட்டு வரணும். நான் போட்டு வந்துட்டு அடுத்தது என்ன பண்றேன்னு உங்களுக்கு சொல்றேன். இப்ப பாத்தீங்கன்னா சுத்தி வர நான் வந்து இந்த மாதிரி ரெண்டு ரெண்டா சேர்த்து வச்சு பின்னிட்டு வந்துட்டேன். உங்களுக்கு இந்த பிரவுன் வர இடத்துலாம் பாத்தீங்கன்னா இப்பவே உங்களுக்கு தெரியும் வலது பக்கமா உங்களுக்கு வந்து பிரவுன் ஒயர் வந்து சாஞ்சு போகணும்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரிதான் இருக்கும். இப்ப நம்ம அடுத்த லைன் பின்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த அருகோண பேட்டர்னுக்கு ஒரு லைன் ரன்னிங் ஒயர், அப்ப அடுத்த லைன் வந்து நம்ம இந்த மாதிரி ரெண்டு ரெண்டா ஜாயின் பண்ணும். அடுத்த லைன் நம்ம ரன்னிங் ஒயர் வைக்கணும்னு வச்சுக்கலாம். சோ அதனால பாத்தீங்கன்னா இந்த அருங்கோண பேட்டர்ன் ஃபுல்லாவே நீங்க ரன்னிங் ஒயர் வந்து எல்லோ ஒயர் தான் நீங்க வைக்க போறீங்க. அப்பதான் இந்த டிசைன் உங்களுக்கு கிடைக்கும். சோ என்ன பண்றோம்னா இந்த ஒரு நாட் ஏதாச்சும் ஒரு நாட் எடுத்துக்கங்க. இப்ப இந்த நாட் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க, இந்த நாட் எடுத்துக்கிறேன். சோ இந்த இடத்துல இருந்து நான் ஆரம்பிக்க போறேன். சோ இந்த நாட்ல இருந்து உள்ள விடுங்க. சோ இந்த மாதிரி ஒரு இந்த ரன்னிங் ஒயரோட தளவு வந்து பிரிஞ்சு வராத மாதிரி நம்ம உள்ள சொருகி விட்டுறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு நாலஞ்சு பின்னல் நீங்க அப்படியே உள்ள சொருகி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பின்ன ஆரம்பிக்கலாம். ஒரு அஞ்சாறு பின்னல் நீங்க அப்படியே உள்ள சொருகி விட்டுருங்க. விட்டுட்டு இப்ப தளவு எக்ஸ்ட்ரா இருக்குன்னா இந்த ரன்னிங் ஒயர் நீங்க மேல எடுத்தீங்கன்னா அந்த தளவு உங்களுக்கு வந்துடும் வச்சுக்கணும், உள்ள கரெக்டா இருக்கும். இப்ப நம்ம பின்ன ஆரம்பிக்கலாம். சோ முதல் லைன் பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு ரெண்டா சேர்த்து பின்னிருக்கோம். பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது சில நேரம் இந்த நாட்ஸ் லூஸ் ஆகும். சோ அடுத்த லைன் பின்றது மாதிரி டைட் பண்ணிட்டு பின்னுங்க நீங்க. இப்ப நம்ம அடுத்த லைன் பின் ஆரம்பிக்கலாம். சோ ரெண்டு ரெண்டா போட்டோம், அப்ப அடுத்த லைன் ரன்னிங் ஒயர் வச்சு பின்னும். சோ ரன்னிங் ஒயர் இந்த இடத்துல சொருகி இருக்கேன் பாத்தீங்கன்னா. இப்ப இந்த ஒயர் அடுத்தடுத்து இருக்க ஒயர் எடுத்துட்டு பின்னிட்டு போகணும்னு வச்சுக்கோங்க. சோ இப்ப லைட்டா ட்விஸ்டா இருக்க நான் டேர்ன் பண்ணிக்கங்க. பண்ணிட்டு இப்ப இந்த ஒயர் அடுத்தடுத்த ஒயர் எடுத்து போட்டு போகணும், அவ்வளவுதான். சோ இப்ப கீழே வந்து ரெண்டு ஒயர் சேர்த்து ஒரு பின் எல்லாம் போட்டிருக்கோம். அப்ப அடுத்தது வந்து இந்த ரெண்டு ஒயரையும் பிரிச்சு ரெண்டு பின் எல்லாம் போட்டுருந்தேன். இப்ப அவ்வளவுதான் இந்த மாதிரி போட்டேன். இந்த நம்ம உள்ள சொருகி இருக்கிறதுலயே இந்த மாதிரி போட்டுட்டேன். அடுத்த பின்னல்ல இப்ப ஃபர்ஸ்ட் இருக்கிறது அடுத்தடுத்து இருக்க ஒயர் எடுத்துட்டு பின்னிட்டு போகணும்னு வச்சுக்கலாம், அவ்வளவுதான். இதுவும் பாத்தீங்கன்னா நல்லா டைட்டா போடுங்க. உங்களுக்கு வந்து எட்டு எட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு கேப் எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி இப்ப உங்களுக்கு அருங்கோண பேட்டர்ன் வந்திருக்கு, தெரியுது பாருங்க. இப்ப அடுத்தடுத்து இருக்க ஒயர் எடுத்துட்டு போட்டு போகணும் வச்சுக்கலாம், அவ்வளவுதான். பாத்தீங்கன்னா அடுத்து இந்த பின்னல இன்னொன்று இருக்கு. சோ அடுத்த ஒயர் போடுறேன். அப்புறம் அடுத்த பின்னல்ல ஃபர்ஸ்ட் ஒயர் எடுக்கிறேன். இதே மாதிரியே நம்ம அப்படியே போட்டு வர வேண்டியது, சுத்தி வர நம்ம போட்டு வர வேண்டியதான் வச்சுக்கலாம். இந்த மாதிரி இப்ப அந்த பின்னல்லயும் அடுத்த ஒயர் எடுத்து போடுறேன். அடுத்த பின்னல் அடுத்தது இப்படியே நம்ம வந்து சுத்தி வர இருக்க எல்லா ஒயரையும் நம்ம பார்த்து போடுங்க. அடுத்தடுத்து இருக்க ஒயர் எடுத்துட்டு போடுங்க. நீங்க இந்த கூடை ஃபுல்லாவே உங்களுக்கு பாக்ஸ் நாட் தான் வரப்போகுது. இந்த ஹெக்ஸகன் பேட்டர்ன் கொண்டு வரதுக்கோசம் நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்றோம்னு வச்சுக்கலாம். இதே மாதிரியே நம்ம சுத்தி வர ஒரு லைன் போட்டு வரணும். இந்த ஹெக்ஸகன் பேட்டர்ன் பாத்தீங்கன்னா இந்த சுத்தி வர ஒரு லைன் போட்டு வரும். அப்ப அடுத்த லைன் வந்து ரெண்டு ரெண்டா மாத்திட்டு வரணும். நம்ம இதே மாதிரியே நீங்க சுத்தி வர போட்டுவாங்க. இப்பவே உங்களுக்கு தெரியும் பாருங்க, நீங்க உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஹெக்ஸகன் பேட்டர்ன் கிடைக்குது. அப்புறம் உங்களுக்கு இந்த ஸ்லாண்டிங்கா இந்த கோடு வரும்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு நான் இது வந்து சுத்தி வர நான் போட்டு வந்துட்டு உங்களுக்கு இங்க எப்படி ஏனிப்படி முடிச்சு வச்சு இந்த லைனை முடிச்சுட்டு அடுத்தது ஜம்ப் பண்றது அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன். இதே மாதிரியே இப்ப வந்து அடுத்தடுத்த ஒயர் எடுத்து எடுத்து நீங்க இந்த ரன்னிங் ஒயர் வச்சு சுத்தி வர பின்னிட்டு வாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு லைன் ஃபுல்லா நம்ம சுத்தி வர ரன்னிங் ஒயர் வச்சு பின்னிட்டு விட்டோம் வச்சுக்கோங்க. இங்க வந்து ரெண்டு ஒயர் இருந்தது, அது வந்து ஒன்னா சேர்த்தோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப ரெண்டா பிரிஞ்சிருக்கு. இதே மாதிரிதான் நம்ம பின்னிட்டு வரணும். நம்ம இந்த லைன் ஆரம்பிச்ச இடத்துல வந்துட்டோம். இப்ப என்ன பண்ண போறோம்னா நம்ம வந்து இதை பினிஷ் பண்ணிட்டு அடுத்த லைனுக்கு போக போறோம். பாத்தீங்கன்னா இந்த பின்னல்ல தான் ஆரம்பிச்சோம். சோ ஃபர்ஸ்ட் அதை டைட் பண்ணிக்கோங்க, லூஸா இருக்கும் சில நேரம். அப்புறம் நீங்க அந்த கடைசி நாட் மட்டும் போடுங்க. போட்டுட்டு எப்பவும் போலவே நீங்க வந்து ரன்னிங் ஒயர் எல்லாம் எப்படி முடிப்பீங்க, நீங்க ஏனிப்படி முடிச்சு வச்சு முடிப்பீங்க. சோ அதே மாதிரியே இங்கேயும் முடிச்சுட்டு அடுத்த லைனுக்கு நம்ம ஜம்ப் பண்ணும். சோ பாத்தீங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் நாட்டு. அதை வந்து எப்படி ஏனிப்படி முடிச்சு எப்படி போடுவோமோ அதே மாதிரிதான், நார்மலா எப்படி போடுவோமோ அதே மாதிரிதான். இந்த மாதிரி மடிச்சு நீங்க வந்து உள்ள விட்டு
இந்த எடுத்து விடுவீங்க. அப்புறம் எல்லாத்தையும் இப்போ நம்ம டைட் பண்ணணும். இந்த மாதிரி வச்சு இப்போ ரன்னிங் வயரையும் டைட் பண்ணிடணும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி முடிச்சதுக்கப்புறம் நான் என்ன சொல்லியிருக்கேன், உங்களுக்கு வந்து ஹெக்சகன் பேட்டர்ன் போடுறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு லைன் ரன்னிங் ஒயர், அடுத்த லைன் ரெண்டு சேர்த்துவீங்க, அதுக்கப்புறம் ரன்னிங் ஒயர் வச்சு பின்னும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ அடுத்த லைன் பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு ரெண்டாக சேர்த்து பின்னும். ஆனால் நம்ம இந்த ஹெக்சகன் பேட்டர்ன் ஃபுல்லாகவே நம்ம வந்து இந்த எல்லோ ரன்னிங் ஒயர் தான் வச்சு பின்ன போகிறோம். ஸோ இதை வந்து ஒன்னா நீங்கள் இதோட கட் பண்ணிட்டு சொருகி விட்டுட்டு எப்படி நம்ம ஃபர்ஸ்ட் லைனில் ஜாயின் பண்ணுமோ அதே மாதிரி ஜாயின் பண்ணலாம், இல்லைன்னா நீங்கள் இப்படியே பின் பக்கமாக அப்படியே வச்சு பின்னிட்டு வரலாம்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தது இப்போ இந்த ரெண்டு ரெண்டாக சேர்த்து போடுறது பார்த்தீங்கன்னா இங்கே போட்டிருக்கோம்னா அடுத்து வரும்போது அதே நேர்கோட்டில் போடக்கூடாது, இங்கே அடுத்து கொஞ்சம் தள்ளி போடணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே போட்டிருக்கோம், இங்கே போட்டிருக்கோம், அப்போ இது ரெண்டுக்கும் நடுப்பட்டதில் சேர்த்து போடணும் அடுத்த லைன் வரும்போது. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஒயரை நம்ம இப்போ சேர்த்து போடணும்னு வச்சுக்கோங்களேன். இங்கே இருக்கு, இங்கே இருக்கு, ஸோ அதுக்கு சென்டரில் அடுத்த லைனில் நம்ம போடணும். இதே மாதிரி தான் மாற்றிக்கிட்டே வரும்னு வச்சு மாறி மாறி வரும்னு வச்சுக்கணும் உங்களுக்கு. இப்போ நீங்கள் போடும்போது இதுதான் உங்களுக்கு வந்து ரன்னிங் ஒயர். ஸோ இந்த ரெண்டும் சேர்த்து போடுறீங்களவா, அந்த பின்னல்ல பின் பக்கமாக வச்சுட்டு வாங்க. ஸோ இந்த மாதிரி போடுறேன், இப்படி சுற்றி அந்த ரன்னிங் ஒயர் வந்து அப்படி பின் பக்கமாக வர்றாப்புல வச்சுக்கங்க. இந்த மாதிரி இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அந்த பின்னலுக்குள்ளார இந்த ரன்னிங் ஒயர் வராப்புல வச்சுக்கோங்க. அப்போ அடுத்த லைன் நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு கட் பண்ணிட்டு திருப்பி சேர்க்க தேவையில்லை. அப்புறம் நீங்கள் நார்மலாக நாட் போடுறாப்புல தான் இந்த மாதிரி போட்டுரும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரன்னிங் ஒயர் அடுத்த லைனுக்கு வந்துருச்சு பாருங்க. ஸோ என்ன பண்ணுறோம், இந்த நீங்கள் ரெண்டு ரெண்டாக சேர்த்து போடுறது இப்போ வந்து இங்கே போட்டிருக்கோம், இங்கே போட்டிருக்கோம் ஃபர்ஸ்ட் லைனில், அப்போ அதுக்கு சென்டராக பார்த்து நம்ம போடணும்னு வச்சுக்கோங்களேன். இதே மாதிரி தான் நீங்கள் போடணும். இப்போ தான் ஹெக்சகன் உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ அடுத்த லைன் ஃபுல்லாகவே நீங்கள் அவ்வளோதான், ஒன்று போட்டோமா, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே நீங்கள் வந்து ரெண்டு ரெண்டாக சேர்த்து பிட வேண்டியதான். ஸோ இது உங்களுக்கு வந்து அருங்கோண பேட்டர்ன் கிடைக்கிறதுக்கு ஒரு லைன் ரன்னிங் ஒயர்னா அடுத்த லைன் வந்து நம்ம ரெண்டு ரெண்டாக சேர்த்து பிடணும், அதுக்கு அடுத்த லைன் வந்து நீங்கள் ரன்னிங் ஒயர் அதே மாதிரியும் மாற்றிட்டே வரும்னு வச்சுங்க. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி நீங்கள் ரெண்டு ரெண்டாக சேர்த்து பின்னுறதும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லைன் வர வர நீங்கள் வந்து கொஞ்சம் தள்ளி தள்ளி போகணும்னு வச்சுக்கோங்க. அந்த லைன் அந்த ரெண்டும் சேர்த்து நீங்கள் பின்னுறது வந்து ஒரே நேர்கோட்டில் இருக்காது, நீங்கள் மேலே வரைக்கும் பார்க்கும்போது. இதே மாதிரியே நம்ம சுற்றி போட்டு வர வேண்டியதான். அப்புறம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த லைன் என்ன பண்ணும் அப்படின்னா, அப்போ இது வந்து ரெண்டு ரெண்டாக சேர்த்து போடுறோம், அப்போ அடுத்த லைன் வந்து உங்களுக்கு ரன்னிங் ஒயர் வரும். ஸோ ரன்னிங் ஒயர் வந்து நம்ம இதே தான் எல்லோ தான் வைக்க போகிறோம் ஃபுல்லாகவே. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ ரன்னிங் ஒயர் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த பின்னாடி கொண்டதுனால தான் இந்த லைனில் வந்திருக்கு. இப்போ அடுத்தது எப்படி பண்ணுவீங்கன்னா இந்த லைன் சுற்றி வர நீங்கள் வந்து இதே மாதிரியே ரெண்டு ரெண்டாக சேர்த்து போட்டுவாங்க. நான் வந்து இங்கே உங்களுக்கு போட்டு காமிக்கிறக்கோசரம் இப்போவே நான் போட்டு காமிக்கிறேன். நீங்கள் வந்து ரெண்டையும் சேர்த்து போட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும்னு வச்சுக்கலாம் சிலருக்கலாம். ஸோ சுற்றி வர ஃபர்ஸ்ட் இந்த லைன் வந்து நம்ம முடிச்சிடணும், ரெண்டு ரெண்டாக சேர்த்து சேர்த்து பின்னிட்டு அடுத்த லைன் வந்து நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு பின்றோம். ஸோ ரன்னிங் ஒயர் இங்கே இருக்குது, அந்த பின்னர்லேயே இப்போ எந்த பின்னரில் நம்ம பின் பக்கமாக வச்சுருக்கோமோ ரன்னிங் ஒயர் இங்கே இருக்கு. ஸோ எந்த பின்னலில் நம்ம பின் பக்கமாக வச்சுருக்கோமோ அந்த பின்னல் இந்த இடத்துல. இப்போ இது வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது, இப்போ நான் பின் பக்கமாக வச்சு கொண்டு வரது கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா நீங்கள் வந்து முதல் லைனில் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஏணிப்படி முடிச்சு போட்டு லைன் முடிச்சதுக்கப்புறம் அந்த ரன்னிங் ஒயரை கட் பண்ணிட்டு நாம் எப்படி ஆரம்பத்தில் ஜாயின் பண்ணமல்லவா அதே மாதிரியே நீங்கள் திருப்பி இந்த லைனுக்கு ஜாயின் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்க. ஆனால் இதில் வந்து சேம் கலர் நம்ம யூஸ் பண்ணனால இப்படியே பின் பக்கமாகவே நம்ம அப்படியே வச்சுட்டு வரோம். ஸோ மேலே வரைக்கும் உங்களுக்கு அப்படியே வச்சுக்கலாம். அடுத்தது அப்படியே கண்டினியூஸாக நீங்கள் இது பண்ண வேண்டியதான், ரன்னிங் ஒயர் வச்சு அடுத்த லைன் நம்ம பின்னும். இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு லைன் எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் வச்சுக்கோங்க மேலே வரைக்கும். ஒவ்வொரு ரன்னிங் ஒயர் லைன் நீங்கள் முடிக்கும் போதும் ஏணிப்படி முடிச்சு வச்சு முடிங்க, அது ஒன்று. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ரன்னிங் ஒயரை வந்து நீங்கள் ஒரு லைன் விட்டு ஒரு லைன் நம்ம போடுறதுனால கட் பண்ணி திருப்பி சேர்த்திக்கலாம், இல்லைன்னா பின்னலுக்கு பின்னாடி வச்சு நீங்கள் அடுத்த லைன் கொண்டு வந்துக்கலாம்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் சொல்லி தந்தது பார்த்தீங்கன்னா பின்னலுக்கு பின்னாடி வச்சு எப்படி அடுத்த லைன் கொண்டு வரதுங்கிறது இந்த மாதிரி தான் உங்களுக்கு. இதே மாதிரியே நீங்கள் ரன்னிங் ஒயர் பண்ணுவீங்க.
நான் வந்து உங்களுக்கு போட்டு காமிக்கிறக்கோசம் இந்த இடத்துல போட்டு காமிச்சிருக்கேன். ஆனா நீங்க வந்து என்ன பண்ணணும்னா சுத்தி வர போட்டு வாங்க, ஒரு லைன் முடிச்சுட்டு அடுத்த லைனுக்கு போங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகாதுன்னு வச்சுக்கோங்க. எல்லாம் குழம்பி போயிரும் சில இருக்கலாம். பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரிதான் கிடைச்சிருக்கும் இப்போ ஹெக்ஸகன் டிசைன். இப்ப பாத்தீங்கன்னா இதுல ஒண்ணு சொன்ன மாதிரி இங்க பாருங்க, ஹெக்ஸகன் இப்படிதான் உங்களுக்கு கிடைக்கும்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி இதுக்கு அடுத்த இது வரும்போது உங்களுக்கு இதுக்கு சென்டர்ல தான் கிடைக்கும். இந்த மாதிரிதான் இதே மாதிரியேதான் நீங்க மேல வரை கொண்டு வரணும். நான் பாத்தீங்கன்னா இந்த பேட்டர்னுக்கு கீழே ஒரு இந்த மாதிரி ஆர்டினரி கூட மாதிரி பின்ன போறோம், மேலையும் ஒரு நாலு லைன் வந்து இந்த மாதிரி பின்ன போறோம்னு வச்சுக்கோங்க. நடுவுல மட்டும்தான் நமக்கு ஹெக்ஸகன் வருது. ஸோ இந்த ஒயரோட மெஷர்மெண்ட்டுக்கு இதே மாதிரியே நீங்க ரிப்பீட் பண்ண வேண்டியதான். எத்தனை உங்களுக்கு வந்து ஹெக்ஸகன்ஸ் வரும்னு பாத்தீங்கன்னா, நீ இந்த சென்டர் இந்த ரெண்டு ரெண்டா சேர்த்தி போடுறீங்களவா அந்த லைன் எண்ணிக்கலாம். மொத்தமா உங்களுக்கு பாத்தீங்கன்னா 9 வரணும்னு வச்சுக்கோங்களேன். இதே மாதிரியே மாத்தி மாத்தி மேல வரைக்கும் போட்டுவாங்க. போட்டு வந்துட்டு எண்ணி பார்க்கும் போது உங்களுக்கு வந்து இந்த ரெண்டு ரெண்டு சேர்த்தி பண்றது வந்து 9 லைன் நீங்க வந்தோடனே அதோட நீங்க நிறுத்தின்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதே மாதிரியே ஒரு பார் மாதிரி போட்டுட்டு நம்ம கூடையை முடிக்கணும். சோ இப்ப என்ன பண்றோம், நம்ம வந்து ஒரு லைன் வந்து ரெண்டு ரெண்டா சேர்த்து பின்றோம். அப்ப அடுத்த லைன் வந்து ரன்னிங் ஒயர் லைன், அடுத்த லைன் ரெண்டு ரெண்டா, அடுத்தது ரன்னிங் ஒயர். இதே மாதிரியே மாத்தி மாத்தி பின்னிட்டு வரணும். நீங்க எத்தனை லைன் பின்னும் பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு ரெண்டா சேர்த்து பின்ற லைன் வந்து மொத்தமா 9 லைன் உங்களுக்கு வரணும். இந்த மெஷர்மெண்ட்டுக்கு 9 லைன் வரும்னு வச்சுக்கலாம். உங்களுக்கு கரெக்டாவே 9 லைன் வர வரைக்கும் பின்னுங்க. அப்புறம் இதுல ஒன்னு பாத்தீங்கன்னா ரன்னிங் ஒயர் லைன் பின்ற இடத்துல நீங்க வந்து ஏணிப்படி முடிச்சு வச்சு முடிச்சுட்டு தான் அடுத்த லைனுக்கு போகணும். நீங்க வந்து நடுவுல ஒரு லைன்ல வந்து ரன்னிங் ஒயரை யூஸ் பண்ணாதனால நீங்க வந்து கட் பண்ணிட்டு திருப்பி ஜாயின் பண்ணலாம். இல்லைன்னா இப்படி பின் பக்கமாவே நான் காட்டின பாத்தீங்களா, பின் பக்கமாவே நீங்க வச்சுட்டு வரலாம். அப்புறம் இந்த ரெண்டு ரெண்டா சேர்த்து பின்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹெக்ஸகன் பேட்டர்னுக்கு இப்ப இங்க போட்டிருக்கோம் முதல் லைன்ல, அப்ப அதுக்கு ரெண்டுக்கும் சென்டர்ல பார்த்து நம்ம அடுத்த லைன்ல போடணும் வச்சுக்கலாம். இதே மாதிரிதான் வரும். இப்ப உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த லைன் பாருங்க, வலது பக்கமா உங்களுக்கு சாஞ்சிட்டு வர மாதிரி இருக்கு இந்த பிரவுன் கலர். இதே மாதிரிதான் உங்களுக்கு சுத்தி வர நீங்க போட்டு வரணும். மொத்தமா பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு ரெண்டா சேர்த்து பண்றது 9 லைன் வரும்னு வச்சுக்கலாம். அது வரைக்கும் நீங்க போட்டு வாங்க. நான் மேல வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இந்த மாதிரி பார் போட்டுட்டு முடிக்கிறதுன்னு நான் சொல்றேன். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து அருங்கோண பேட்டர்ன் மேல வரைக்கும் போட்டு வந்திருக்கோம். எத்தனை லைன் போட்டிருக்கோம்னு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு ரெண்டா சேர்த்து பின்னிருக்க லைன் என்ன சொன்ன நானு, சோ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 லைன். 9 லைன் பின்னே அதோட நம்ம நிறுத்திடுறோம்னு வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த அதுக்கு முந்தின லைன் பாத்தீங்கன்னா ரன்னிங் ஒயர் லைன் பின்னும் போது உங்களுக்கு வந்து கடைசியில நீங்க ஏணிப்படி முடிச்சு வச்சு முடிச்சுட்டு இதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லோ ரன்னிங் ஒயர் தேவைப்படாது. சோ அதனால அதை கட் பண்ணிட்டு நீங்க உள்ள சொருகி விட்டலாம்னு வச்சுங்க. இதுக்கப்புறம் என்ன பண்றோம்னா கீழே நம்ம இந்த மாதிரி பார் மாதிரி போட்டிருக்கோம்ல, அதே மாதிரியும் இப்ப மேல போட போறோம். அதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா உங்களுக்கு வந்து பிரவுன் ரன்னிங் ஒயர் எடுத்து எப்படி நம்ம இங்க ஆரம்பிச்சோமோ அதே மாதிரியும் இப்ப ஆரம்பிக்கணும்னு வச்சுக்கலாம். சோ எங்க இருந்து வேணாலும் நீங்க ஆரம்பிக்கலாம். நான் என்ன பண்றேன்னா இப்ப வந்து இந்த ஒரு பின்னல் எங்கிருந்து வேணாலும் நீங்க ஆரம்பிக்கலாம். சோ நான் இந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறேன். அந்த பின்னல் ரெண்டு இருக்கலவா சேர்த்தி, அது வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு லூஸ் ஆயிருந்திருக்கலாம், டைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க பின் ஆரம்பிங்க. இந்த ரன்னிங் ஒயரை நீங்க வந்து ஒரு 4-5 பின்னல்ல சாய்வா சொருகி விட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி சொருகிட்டு நீங்க வந்து பின் ஆரம்பிக்கணும். இதுவும் ஒண்ணும் இல்லை, உங்களுக்கு வந்து எப்படி நம்ம இங்க கீழே பின்னமோ அதே மாதிரிதான். சோ பாத்தீங்கன்னா இந்த பின்னல்லயும் இன்னொரு ஒயர் இருக்கும், இப்ப அடுத்தடுத்து இருக்க ஒயர் எடுத்து பின்னிட்டு வரணும் வச்சுக்கோங்களேன். இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அருங்கோண பேட்டர்ன் கிடையாது, அந்த நார்மல் ரன்னிங் ஒயர் கூட மாதிரி நீங்க பின்னும். நம்ம முதல் லைன் ஹெக்ஸகன் லைன் எப்படி நம்ம ரன்னிங் ஒயர் லைன் போட்டு சொன்னோம் அதே மாதிரிதான் வச்சுக்கோங்களேன். இதுக்கப்புறம் வரதெல்லாம் இந்த மாதிரி போட்டோம், அடுத்தடுத்து இருக்க ஒயர் எடுத்து நீங்க பின்னிட்டே வரணும். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3, 4, 5 லைன் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். 4 லைன் கூட வரலாம் உங்களுக்கு. எவ்வளவு லைன்ஸ் உங்களுக்கு ரன்னிங் ஒயர் லைன் வருதோ அது வரைக்கும் போடுங்க. மேல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஒயர் வந்து நீங்க உள்ள சொருகிறதுக்கு விட்டுருக்கணும். சோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஒயர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 3 இன்ச் அளவுக்கு, இந்த ஒயர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 3 இன்ச் அளவுக்கு குறைஞ்சிருச்சுன்னா அதோட நீங்க நிறுத்திக்கங்க. 3 இல்ல 2 இன்ச் எது வேணாலும் வச்சுக்கலாம்னு வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு நீங்க குறைஞ்சிருச்சுன்னா அதோட நிறுத்திக்கங்க. அது வரைக்கும் நீங்க வந்து
இந்த ரன்னிங் வயர் கூட எப்படி பின்னுவீங்களோ நார்மல் ரன்னிங் வயர் கூட அதே மாதிரியே இந்த மாதிரி பார் மாதிரி நீங்க மேலேயும் போடணும்னு வச்சுக்கோங்களேன். இதே மாதிரியே பொண்ணு இல்லை அடுத்தடுத்திருக்க ஒயர்ஸ் எடுத்துட்டு நம்ம பின்னிட்டே வருவோம். சுத்தி வர பின்னிட்டு வரணும். பின்னிட்டு வந்து நீங்க எப்பவும் போலவே ஏணிப்படி முடிச்சு வச்சு அந்த லைனை முடிச்சுட்டு அடுத்த லைனுக்கு ஜம்ப் பண்ணுங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு அருங்கோண பேட்டர்ன் கிடையாது. இந்த பார் எப்படி போட்டீங்களோ அதே மாதிரிதான் நம்ம போட போறோம். இந்த ஒரே ஒரு லைன் மட்டும் அடுத்தடுத்திருக்க ஒயர்ஸ் எடுத்து பின்னிட்டு வாங்க. உங்களுக்கு இது வந்து நம்ம அருங்கோண பேட்டர்ல இருந்து மாறுறதுனால உங்களுக்கு அப்படி இருக்கு. அடுத்த லைன்ல இருந்து ஆர்டினரி பாக்ஸ் நாட் மாதிரி தான் போட போறோம். நம்ம பாக்ஸ் நாட் கூட மாதிரி சுத்தி வர நம்ம போட்டு வர போறோம். உங்களுக்கு இத்தனை லைன்ஸ் போடணுங்கிறது மேல கிடையாது. உங்களுக்கு வந்து ஒயர் குட்டியாக ஆரம்பிக்கும். ஸோ ஏதாச்சும் ஒரு ஒயர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 3 இன்ச் இல்ல 2 இன்ச் அளவுக்கு குறைஞ்சிருச்சுன்னா அதோட நீங்க இந்த தீர்ணும்னு வச்சுக்கோங்க கூடைய. அப்புறம் இதுல பாத்தீங்கன்னா நீங்க இந்த அருங்கோண பேட்டர்ன் போட்டிருக்கனால உங்களுக்கு வந்து மேல ஒயர்ஸ் பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் வேறுபடும் வச்சுக்கோங்க. லென்த்ல ஒரே நீளமே இருக்காது. ஒரு நார்மல் ரன்னிங் ஒயர் கூட மாதிரி இருக்காது. ஒவ்வொரு ஒயரும் உங்களுக்கு வந்து மாறுபடும் வச்சுக்கோங்களேன். சோ அதனாலதான் நான் சொல்றது ஏதாவது ஒரு ஒயர் உங்களுக்கு சின்னதா போனா கூட நீங்க அதோட நிறுத்திடுங்க அப்படிங்கறது. நான் வந்து இதே மாதிரியே சுத்தி வர போட்டு வரேன். எனக்கு வந்து இந்த ஒயர்ஸ் எவ்வளவு தூரம் வருதோ அது மாதிரி இந்த அளவுக்கு வந்து நான் நிறுத்திடுவேன். சோ அது வரைக்கும் நான் போட்டு வந்துட்டு இதே மாதிரியே ரன்னிங் ஒயர் மாதிரி இப்படியே சுத்தி வர நான் போட்டு வந்துட்டு உங்களுக்கு வந்து அடுத்து என்ன பண்றேன்னு சொல்றேன். நான் இப்ப என்ன பண்றோம், இந்த மாதிரி பார் வந்து இப்ப மேலேயும் போட்டுட்டு இருக்கோம். சோ பிரவுன் ரன்னிங் ஒயர் அடிச்சு போடுறோம். நீங்க வந்து ஒவ்வொரு லைன் இந்த மாதிரி சுத்தி சுத்தி வாங்க. வந்துட்டு ஏணிப்படி முடிச்சு வச்சுதான் நீங்க லைன் முடிக்கணும். முடிச்சுட்டு அடுத்த லைனுக்கு ஜம்ப் பண்ணும். அதுவும் இல்லாம இது எவ்வளவு தூரம் நீங்க போடணும்னா ஏதாச்சும் ஒரு ஒயர் வந்து உங்களுக்கு 3 இல்ல 2 இன்ச் அளவு குறைஞ்சிருச்சுன்னா அதோட நீங்க நிறுத்திடணும் வச்சுங்க. நான் அது வரைக்கும் போட்டு வந்துட்டு உங்களுக்கு வந்து எப்படி கடைசியில உங்களுக்கு முடிக்கிறது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப பாத்தீங்கன்னா மேல வந்து ஒரு 4 லைன் போட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒயர்ஸ் குட்டி ஆக ஆரம்பிச்சிருச்சு. சோ நான் அதாவது நிறுத்திட்டேன்னு வச்சுக்கலேன். ஒரு 3 இன்ச் இருக்கிறப்ப நிறுத்திட்டேன் நானு. இந்த மாதிரிதான் உங்களுக்கு வந்திருக்கும். கீழே ஒரு பார் மாதிரி, மேல ஒரு பார் மாதிரி, ஒரு நடுவுல வந்து உங்களுக்கு அருங்கோண பேட்டர்ன் கிடைச்சிருக்குன்னு வச்சுக்கலேன். அப்புறம் அந்த அருங்கோண பேட்டர்ன்லயும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து வலது பக்கமா உங்களுக்கு இந்த லைன்ஸ் வராப்புல இருக்கும் உங்களுக்கு. இப்ப நம்ம எப்படி பினிஷ் பண்ணலாம்னு பாக்கலாம். நார்மல் ரன்னிங் ஒயர் கூடையில பினிஷ் பண்ற மாதிரிதான் இங்க. சோ நீங்க வந்து ஒரு ஒயர் எடுத்துக்குவீங்க. ஒவ்வொரு பின்னல இருந்து ஒவ்வொரு ஒயர் வரும். சோ ஒரு ஒயர் எடுத்துக்கிறீங்க, ஒரு பின்னல இருந்து ஒரு ஒயர் எடுத்துக்கிறீங்க. எடுத்துட்டு 1, 2, 3 மூணாவது பின்னல நீங்க அப்படியே உள்ள சொருகணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி இதே மாதிரியே ஒரு 4-5 ஒயர்ஸ் சொருகி விட்டுருங்க. இந்த மாதிரி சொருகி விட்டுட்டு நீங்க என்ன பண்ண, உள் பக்கமா இழுக்கணும். மூணாவது லைன்ல நம்ம உள்ள சொருகி விட்டுட்டு உள் பக்கமா இழுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். எல்லா வயசையும் இப்படி இழுக்கும் போது இந்த ஒரு பின்னல் ஃபுல்லா மடிஞ்சு வந்துடும். உங்களுக்கு நல்லா டைட்டா இழுத்துட்டு இது ஒரு இன்னொரு 4-5 பின்னல் உள்ள சொருகி விடுங்க. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் தூரம் தான் ஸ்ட்ரெயிட்டா லைன் மாதிரி வராப்புல இருக்கும். அப்படி இப்படி கிராஸா சொருகி விட வேண்டியதான் வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ஒரு 5-6 பின்னல் நீங்க உள்ள சொருகி விட்டீங்கன்னா போதும் உங்களுக்கு. அப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா இருக்க ஒயர் நீங்க கட் பண்ணி விடலாம். இதே மாதிரியே நீங்க எல்லாமே பண்ணிட்டு வரணும் வச்சுங்க. இந்த மாதிரி பண்றோம். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு லைன் ஃபுல்லா மடிஞ்சு வந்திருக்கும். உங்களுக்கு வந்து மேல இந்த மாதிரிதான் இருக்கும் உங்களுக்கு. அப்புறம் உங்களுக்கு வந்து இங்க பிளாட்டா இப்படி முடியும்னு வச்சுக்கோங்களேன். இதே மாதிரியே நீங்க வந்து இப்ப சுத்தி வர பண்ணிட்டு வரணும். நீங்க ஒரு ஸ்டெப் சுத்தி வர பண்ணலாம், அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் பண்ணலாம். பாத்தீங்கன்னா மூணாவது லைன்ல வந்து ஃபர்ஸ்ட் ஒயர் சொருகிடலாம் சுத்தி வர, அப்புறம் திருப்பியும் நீங்க உள்ள டைட்டா இழுத்துட்டு சொருகி விடலாம். இல்லைன்னா என்ன பண்ணலாம், ஒன்னா சுத்தி வர பண்ணலாம், இல்லைனா நீங்க வந்து பேட்ச் பேட்சா இந்த 3 பண்ண மலவா இதே மாதிரி பேட்ச் பேட்சா நீங்க பண்ணிட்டு போலாம்னு வச்சுக்கோங்க. சுத்தி வர நீங்க வந்து இதே மாதிரிதான் நீங்க சுத்தி வர போட்டு வரணும்.
நான் ஃபுல்லா போட்டுட்டு உங்களுக்கு எப்படி கூட வந்திருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்ப பாத்தீங்கன்னா மேல வந்து நம்ம சுத்தி வர இருந்த ஒயர்ஸ் எல்லாத்தையும் நம்ம சொருகி விட்டுட்டோம். உங்களுக்கு வந்து ஒரு அஞ்சாறு லைன் உள்ள சொருகி விட்டுட்டு நான் வந்து கட் பண்ணி விட்டேன்னு வச்சுக்கலேன். அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா ஒரு லைன் ஃபுல்லாவே உங்களுக்கு மடிஞ்சு வந்திருக்கும் இந்த மாதிரி. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லஞ்ச் பேக் கூட நல்லா பெரிய சைஸ் கூடையவே வந்திருக்கும், ஒரு மார்க்கெட் சின்ன மார்க்கெட் கூடையவே வந்திருக்கும் உங்களுக்கு. அப்புறம் டிசைன் உங்களுக்கு இந்த மாதிரி தான் கிடைச்சிருக்குன்னு வச்சுக்கலேன். வலது பக்கம் இந்த கோடு வந்து சாஞ்சாப்ல இருக்கும் உங்களுக்கு. கூட முழுக்கவே உங்களுக்கு இப்படிதான் டிசைன் வந்திருக்கும்னு வச்சுக்கலேன். அப்புறம் கீழே ஒரு பார் மாதிரி மேல ஒரு பார் மாதிரி போட்டிருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அருங்கோண பேட்டர்ன் போட்டிருக்கனால உங்களுக்கு வந்து ஈஸியா ஹைட் வந்துடும் வச்சுக்கலாம். கிடுகிடுன்னு உங்களுக்கு வளர்ந்துட்டு வந்துடும். இந்த கூடைக்கு பாத்தீங்கன்னா நான் இன்னொரு வீடியோல வந்து நான் எப்படி கைப்பிடி போடுறதுன்னு சொல்றேன். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பேன். அதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.